உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பவானி, இசை வந்தாச்சா? ஆ, வந்துட்டாங்க ஐயா. சரி, உள்ள ரூம்ல யார் இருக்காங்க? தெரசா தான் இருக்கா. சூர்யாவை பார்க்க விடலன்னு அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கா. ஆ, ஆமா, இவங்க போறாங்களே. சூர்யா என்ன சொன்னானா? சரி, இசை இப்ப எங்க இருக்கா? கீழே அவங்க ரூம்ல தான் இருக்காங்க ஐயா. சரி, வா போலாம். அம்மா, இசை. ஆமா, நீ சூர்யாவை பார்க்க போயிருந்தல்ல? என்ன சொல்றான் அவன்? உங்களை பார்க்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். ஆமாப்பா, ஆண்டி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மறுபடியும் எங்களை வீட்டுக்குள்ளேயே விடாம அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கப்பா. அங்க என்ன நடந்துச்சுன்னா, சூர்யா என்ன பார்க்க வராம உங்க கூடயே வந்துட்டாரு. ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடுற அத்த. இங்க பாரு, ஏன் புள்ள ஏன் கூடதான் வருவான். நான் சொல்றதான் செய்வான், புரியுதா? உன்னை எதுக்காக அவன் பாக்கணும்? அவ்வளவு திமிராமா அவளுக்கு? பொண்ண வச்சிருக்கமேன்னு நாம கொஞ்சம் பணிஞ்சு போனா எங்கிட்டே வந்து திமிர காட்டுறா பாரு. வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த எங்கிட்டே வந்து திமிர காட்டுறாங்களா? அப்பா, அவங்க பேசினதோ இல்ல வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்தினதோ எங்களுக்கு பெருசா தெரியலப்பா. சூர்யா அங்க இருந்தும் தெரசா கதறி அழுதத பார்த்தோம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கூட ஆண்டியை மீறி பேசலப்பா. ராமானுஜம் அங்கிளும் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்துட்டாரு. சரி, நீ கவலைப்படாதமா. சூர்யாவை என் சொந்த ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். கேன்சல் பண்ணு, போலீஸ் வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. பண்ண போறேன். அப்புறம் இவங்க எப்படி அவனை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். ஆமா அப்பா. ஆமாயா, அப்படியே பண்ணுங்க. அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரியும் என் பையனை காப்பாத்துங்கன்னு. கால்ல வந்து விழுவாங்க. பவானி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பாவே ஏற்கனவே கோபத்துல இருக்காரு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டா அப்புறம் வேற எந்த லாயரும் அவங்க கேஸ எடுக்க மாட்டாங்கப்பா. அப்புறம் சூர்யாவால வெளியில வரவே முடியாது. கொஞ்சம் நிதானமா நம்ம யோசிச்சு அவங்க கிட்ட பேசி நம்ம சரி பண்ணிடலாம்ல. தெரசாவுக்காக சூர்யாவை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. விஷய், என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லமா. அவங்களை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா, தெரசாவுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு புரியாம நடந்துகிட்டவங்க நாளைக்கு தெரியாம பண்ணிட்டோன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேக்கலாம். இது தெரசா வாழ்க்கை அத்த, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் தெரசாவுக்காக பணிஞ்சு போணுமா? நாம பொண்ண வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு தான் பணிஞ்சு போக முடியும். என்னப்பா நீங்களும் இப்படி ஈகோல பேசுறீங்க? ஆண்டி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தானே நமக்கு தெரியும்ல. ஆனா இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு பிடிவாதமா பேசுறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. அவங்க இது வரைக்கும் பண்ண நல்லதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்லப்பா. இங்க பாரு இசை, கிருஷ்ணவேணி நமக்கு ரொம்பவே பண்ணிருக்கா. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் வீட்டுல வேலைக்காரிய கூட இருக்கேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கைய பணைய வைக்க நான் தயாரா இல்ல. அத்த, இப்ப எதுக்கு நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்காக, தெரசாவுக்காக இன்னைக்கு நடந்ததை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ண பாக்குறேன் அத்த. தெரசா வாழ்க்கையை நினைச்சு யாரும் கவலைப்பட்டு இருக்க வேணாம். முடிஞ்சா உன்னையும் விஜயையும் அசிங்கப்படுத்தினவங்கள
நீங்க தண்டிங்க, அது போதும். அப்பா, அத்தை பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா, பிளீஸ். சார், நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி ராமானுஜம், இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுதா உன்னால? இப்ப எங்க வீடு எப்படி இருக்கு உனக்கு தெரியுமாயா? சாரி சார், என்னால எதுவும் செய்ய முடியாம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் போன் பண்ணேன். இத பாருப்பா, எல்லாமே உன்னை மீறிதான் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் எல்லாரும் உன் பக்கத்துலதான் இருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். போனை ஸ்பீக்கர்ல போடு, அவங்களும் கேட்கட்டும். சரிங்க சார், போட்டேன் சார். ராமானுஜம், என்ன பத்தி, என் ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உன் தங்கச்சி என்னென்ன பேசினான்னு உனக்கு தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசி முடிவான கல்யாணம் நின்னுட கூடாதுங்கிறதுக்காக அவ சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டி கேட்டதெல்லாம் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு மண்டபம் வரைக்கும் பிடிச்சோம். அங்கேயும் மண்டபத்திலையும் உன் தங்கச்சி என்னென்னமோ கலாட்டா பண்ணா. எல்லாத்தையும் உனக்காக பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தோமியா? கடைசியில நடக்க கூடாததெல்லாம் நடந்து உன் பொண்டாட்டி பேச்ச மீறித்தான் உன் பையன் மனசாட்சியோட அந்த பொண்ணு தெரசா கழுத்துல தாலிய கட்டினான். நாங்க யாருமே அவனை கட்டாயப்படுத்தல. இப்ப உங்க வீட்டுல நடந்ததுக்கு எங்க பொண்ண காரணம் காட்டி தூக்கி போட்டுருவீங்களா? எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு சரியான பதில சொல்லல. செய்யாத தப்புக்கு உன் பையன் நிரந்தரமா ஜெயிலுக்கு போயிடுவான். ஜாமீன் எடுத்த நானே வேற மாதிரி முடிவு பண்ணிடுவேன். அவனுக்கு எதிரா பாதிக்கப்பட்டவங்க சார்பில் கோர்ட்ல ஆஜராகி அவனை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்.